ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மார்னிங் ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரெட் ரைஸ் வச்சுட்டு தான் நான் தோசை பண்ணியிருக்கேன். இந்த ரெட் ரைஸ் ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்து ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி அது கூட தயிர் ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து ட்ரை நட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ட்ரை நட்ஸ் அப்படியே கொடுத்தா நெய்யில் பொறிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ இதை வந்து நான் அந்த மாவு கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு தோசை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து இந்த தோசை பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கார தோசை மாதிரியும் நம்ம வந்து இந்த தோசை வந்து ட்ரை பண்ணலாம். இதிலே வந்து ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி போட்டு தோசை அந்த மாதிரி கூட நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கார தோசை மாதிரியும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. அது போக நம்மளுக்கு வந்து இந்த ட்ரை நட்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும். ரெட் ரைஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாமே உணவில் சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நான் வந்து அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு பதத்தில் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், பாதாம், முந்திரி, வால்நட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் நம்ம மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. நீங்களும் என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பரான ரெட் ரைஸ் தோசை, அதுவும் எல்லா மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான தோசை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஓகே, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.